ஐயோ காலங்காத்தால அஞ்சு மணி ஆயிடுச்சே இந்த அத்தை மட்டும் நம்ம இவ்வளவு நேரம் தூங்குறத பார்த்தா கத்து கத்துன்னு கத்துவாங்களே எப்பட இன்னைக்காவது சீக்கிரமா அஞ்சு மணிக்கு முடிச்சோமே ஐயோ பூதம் திடீர்னு நைட்டு ஒரு பெரிய உருவத்தை பார்த்தோடனே பூதம் நினைச்சிட்டேன் அஞ்சு மணி உனக்கு நைட்டா பின்ன இல்லீங்களா அத்தை வெளியில பாருங்க இன்னும் இருட்டாதா இருக்கு இருட்டா இருந்தாலும் மணி அஞ்சாயிடுச்சுல ஒரு குடும்ப பொண்ணு குடும்ப குத்து விளக்கு இல்லத்தரசி விளக்கேத்த வந்தவ என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போயின்னு இருக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரச்சாதான் வீடு விளங்கும் அது 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்திரணும் அதத்த நான் 4 மணிக்கு எந்திச்சத எப்பாற இன்னைக்கு தான் எனக்கு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு அம்மா 4 மணிக்கு எந்திச்சி என்னமா செஞ்ச மர்மகளே நீத்து மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம்ல அது வயித்தை கலக்கி விட்டுச்சு அதி காலையில 4 மணிக்கு எந்திச்சி அவசரமா கக்கூஸ் போயிட்டு வந்தேத்த எனக்கு தான் அந்த வயிறு வலிச்சது உங்க மூஞ்சியே ஆங்கிரி பேட் மாதிரி இருக்கு என்னதே ஆங்கிரி பேடா அத்தை நீங்க மட்டும் கொஞ்சம் சிரிச்சீங்கன்னா அம்பிகா காலண்டர்ல வர சாமி மாதிரி இருக்கும் அம்பிகா காலண்டர் ஆனா இப்போ பாக்குறதுக்கு டெரரா ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்கு வாமர் மகளே வா உனக்கு இருக்க வேலையெல்லாம் வந்து பாரு அதே கிச்சனே அதே சமையலே அதே விளக்கு மாதிரி அதானே தே இல்ல அதே சமையல் பண்ணாதே இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணு முதல்ல கிச்சனுக்கு வந்து நிறைய பாத்திரம் கிடக்காத கழுவு நான் காலங்கத்தால 5 மணிக்கு எஞ்சி ஊளுங்க வேல பாக்குறேன் ஆனா எங்க அத்தை நான் ஊளுங்க வேல பாக்குறானான்னு பாக்குறதுக்கே 5 மணிக்கு எந்திராங்க பத்து பாத்து ரெண்டு தேய்ச்சி தேய்ச்சி கைய வலிக்குது அமுக்குங்க கைய அமுக்குங்க சொன்னத செய்யுங்க சொன்னத செய்யுங்க என்னம்மா மருமகளே ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே ஆமாக்க நான் உங்க வீட்டுக்கு மட்டும் மருமகளா வரலனா இந்நேரம் பெரிய பாடகையா இருப்பேன் ஆண்ட்ரிய மாதிரி பாக்குறதுக்கு ரோட்ல அடிபட்ட ஓனா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆண்ட்ரிய மாதிரி ஆவாளாக்கும் ஆண்ட்ரிய இந்த பாருமா மருமகளே நீ பாட்டு பாடிக்கிட்டே வேலை பாரு இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டேனாலும் வேலை பாரு அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மருமகளே அதான் பாத்தேன்

இந்த மாதிரி டேப்ல தண்ணி திறந்து விட்டுட்டே பாத்திரத்தை தேய்க்காதன்னு அத்தை டேப்ல தண்ணி திறந்தா தான் பாத்திரத்தை கழுவ முடியும் அப்படி இல்ல மர்மகளே முதல்ல பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி போடுங்க அதுக்கு அப்புறமா டேப்ல தண்ணி திறந்து விட்டு ஒவ்வொரு பாத்திரமா கழுவி வைக்கணும் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படி இல்ல ஒவ்வொரு பாத்திரமா தேய்ச்சிட்டே ஒவ்வொரு பாத்திரமா கழுவிரலாம் நினைச்சேன் ஆமா ஆமா இப்படி நீ பாத்திரம் தேய்ச்சு முடிக்கதே நீ டேப் திறந்து இருந்துன்னு வெச்சுக்கயே டேங்க டெய்லி மூணு தடவை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் கரண்ட் புள்ளி யாரு உங்க அப்பா நான் கட்டுவேன் கிட்ட நான் கரண்டால பாத்திரங்கள் விலத்த தான் கழுவுறேன் தண்ணி எங்க இருந்து வருது அடி அடிச்சிட்டு வர மோட்டர் தான போடுறோம் மோட்டர் போட்டா கரண்ட் புள்ளி வராதா பின்ன ஐயையா இந்த அத்தை பாத்திரம் விளக்குன்றாங்களா இல்ல விளக்குன்றாங்களா ஒண்ணும் புரியலையே அத்தத்த தண்ணியை சேவ் பண்றதுக்கு என்கிட்ட சூப்பர் ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா கூட சொல்லட்டும் அத்த பணத்தவே இவ 10 பைசா சேவ் பண்ணிக்கிற மாட்டா இவன் எப்படி தண்ணியை சேவ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்க போறா ம் ம் டாய்லெட்ல ஊத்துனாலே தக 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 தகன்னு தண்ணி திறந்து விடுவா குளிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு உடம்பு குளிச்சா இவன் ஒன்பது உடத்துல தண்ணி வச்சு குளிப்பா இவன் எப்படி தண்ணியை சேவ் பண்ண ஐடியா கொடுக்க போறான்னு தெரியலையே சரி என்னன்னு தான் கேட்போம் அது எப்படி மருமகளை தண்ணியை சேவ் பண்ற ஐடியா அத்த அம்பிகா காலண்டர்ல வர மகாலட்சுமி மாதிரி கொஞ்சம் முகத்தை வைங்க இவ ஒருத்தி அம்பிகா காலண்டரு அமராவதி காலண்டர்னு இந்த செரிப்பு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த செரிப்பு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அத்தத்த இவ்வளவு தூரம் சிரிக்காதீங்க பல்ல எல்லாம் காட்டாதீங்க ஏன் மருமகளை இப்படி நான் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் அம்பிகா காலண்டர்ல வர மகாலட்சுமி மாதிரி இருக்கேனா ஐயோ அத்தை உண்மையே சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே இப்போ நீங்க சீர்க்கும் போது பாக்குறதுக்கு சின்ன கவுண்டர் படத்துல வர மனோரமா தெத்துப்பள்ள மாதிரியே இருக்குத நீ சொன்னே நானும் சிரிச்சேன் பாரு என்ன சொல்லணும் சரி தண்ணியை சேவ் பண்றதுக்கு ஏதோ ஐடியா இருக்கு நீ அந்த ஐடியாவை சொல்ல பாப்போம் கரண்ட் பில் மிச்சமாவதான பாப்போம் அது வாத்த காலம் காத்தால சமைச்சிட்டு எல்லாரும் எதில சாப்பிடுறோம் தட்டல தான் சாப்பிடுறோம் நாளையில இருந்து தட்டல சாப்பிட கூடாது தட்டல சாப்பிட கூடாது என்ன இவ தட்டில் சாப்பிடக்கூடாதுன்றா தட்டில் இல்லைனா எப்படி சாப்பிட்றது ஒரு வேளை கோயிலில் தரையில் போட்டு மண்சோறு சாப்பிட்ற மாதிரி நம்மளை சாப்பிட சொல்ல போகிறாலும் ஏன்டி தட்டில் தோத்த கொட்டி சாப்பிடாம பின்ன டைனிங் டேபிள் அப்படியே கொட்டியே சாப்பிட முடியும் ஐயா அத்த நீங்கள் ஒரு மக்கு அத்தைங்கிறத மணிக்கு ஒரு முறை யாவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி இல்லை தட்டில் சாப்பிட்றதுக்கு பரலாம் அதாவது சில்வர் தட்டில் சாப்பிட்றதுக்கு பரலாம் நாம் என்ன பண்ணலாம்னா வாழை இலையில் சாப்பிட்லாம் என்னது வாழை இலையா

அத்தை என்னதான் பாக்குறதுக்கு பஃபுன் மாதிரி ஊதி போய் இருந்தாலும் மண்டையில மூளை என்னப்போ கம்மியாக தான் இருக்கு நான் என்னப்போ தண்ணியை கம்மி பண்ணி கரண்ட் பில்ல கம்மி பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க நான் யாரு பல கில்லாடியாச்சே என் வேலையை கம்மி பண்றதுக்கு தான் ஐடியா இது கூட நல்ல தான் இருக்கு பாத்தீங்களாத்த நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நம்ம வீட்டில் மொத்தம் நாலு பேர் நீங்க நான் என் வீட்டுக்காரரு அப்புறம் நாத்து நம்ம நாலு பேரும் சாப்பிட்டோம்னா ஒரு தரத்துக்கு நாலு பிளேட்டு

சாப்பிட்ட பிளேட்டை தொடச்சி எவனாவது திரும்ப அதே பேப்பர் பிளேட்ல சாப்பிடுவானா ஐயோ ஐயோ நான் கொடுத்த ஐடியாவில இப்படி நானே மாட்டிக்கிட்டேனே இந்த காஃபி குடிக்கிற டம்ளருக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா ஏத்த இல்லாம அதான் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் இருக்கு அதாவது பேப்பர் கப்பு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாயசம் ஊத்தி குடுக்குறாங்க அப்புறம் டீ கடையில எல்லாம் டீ கப் பேப்பர்ல குடுக்குறாங்களா அந்த பேப்பர் கப்பு தான் ஓகே மர்மகளே அத கூட நம்ம தொடச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல அத்தை அத்தை பேப்பர் பிளேட்லேயாவது ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க தொடச்சி யூஸ் பண்ண முடியும் ஆனா டீ கப்லலாம் அந்த மாதிரி எந்த கோட்டிங் இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக பேப்பர் தான் இருக்கும் அதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியாதே அது பேரே யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் தான் இப்படி ஆயிப்போச்சு சரி சரி இன்னும் ஏதாவது ஐடியா கேட்போம் அப்புறம் மருமகளே குடிக்கிற தண்ணிக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மருமகளே ஏன் இல்லாம அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு அதான் அந்த கல்யாண வீட்டுலாம் தண்ணி வைக்கிறாங்களே நீங்களே சரியான கஞ்ச பிசுனாரி நீங்க எப்படித்தான் வாட்டர் கேன் எல்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் கிடையாது தே அந்த தண்ணி ஊத்துற டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளர் அது அதான் வாட்டர் டம்ளர்னு பேர் வச்சிருக்காங்களே ஓகே மர்மகளே அத கூட ரியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துரு அவங்களே அதே டம்ளரை குடிச்சிட்டு அவங்க ரூம்லயே வச்சுக்கணும் எப்பலாம் தண்ணி தவிக்கோ அவங்க அந்த டம்ளர தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஏன் சட்டம் இது பேர் சட்டம் சரியான கஞ்ச பிசினாரி திட்டமால்ல இருக்கு இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ல செஞ்சு வச்ச மாதிரி

விடவே கூடாது அவங்க வீட்டில் குடும்பத்தோட போய் சாப்பிட்றது மட்டும் இல்லாம ஆளுக்கு ஒரு கு தூக்கிச்சட்டியை தூக்கிட்டு போய் ரெண்டுலையும் நிறைய சாதம் சாம்பார் ரசம் எல்லாம் ஏன் கூட விடாமே அந்த சாதத்தை எல்லாம் வச்சு இது போட போறீங்களா இல்ல மருமகளே அதை சூடு பண்ணி சூடு பண்ணி மூணு நாள் கழிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு மருமகளே வீட்டு சாம்பார மூணு நாள் சூடு பண்ணி சாப்பிடுறதா கல்யாண வீட்டு சாம்பாரோட ரசத்தை கொஞ்சம் ஊத்தி வச்சோன்னு வச்சுக்கோயே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய थैங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்